ஹாய், ஹலோ, வணக்கம், வெல்கம் பேக் ஜேபிஏ ஃபேமிலி லாக். இன்றைக்கி லாக் நம்ம ஒரு சிம்பிளான லாக் தான் பார்க்க போகிறோம். இந்த ஃபோட்டோஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா சபரிமலையில் எடுத்த ஃபோட்டோஸ் தான். நான் வந்து இப்போ தான் தம்பிகிட்ட வாங்கினதுனால எல்லா ஃபோட்டோவும் இப்போ போஸ்ட் போட்டிருக்கேன். இந்த ஃபோட்டோ எல்லாமே பாருங்கள், சரியான கூட்டமாக இருக்குது. பம்பையில் எடுத்தது, 18 படிக்கிட்ட எடுத்தது, எல்லாமே வந்து இதில் நான் போட்டிருக்கேன். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். அகில பாரத ஐயப்ப சேவா சங்கம் எதிரே இருக்கும் நமது இடத்திற்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். இந்த வீடியோ பார்த்திங்கன்னா நான் ஃப்ரைடே எடுத்த வீடியோ தான். மார்னிங் பார்த்திங்கன்னா எல்லா வேலையும் முடிச்சிட்டேன். தம்பி, என் ஹஸ்பண்ட், பெரிய பையன் எல்லாருமே வந்துட்டு இன்றைக்கி முருகன் கோயிலுக்கு பழனிக்கு மாலை போட்டிருக்காங்க. அந்த விரதத்தோடையே சேர்ந்து இந்த விரதமும் அப்படியே கன்டினியூ ஆகுது. நாங்கள் பார்த்திங்கன்னா சனிக்கிழமை நைட்டு கிளம்புறோம் கோயிலுக்கு. நான் எல்லா வேலையும் முடிச்சிட்டேன். காலையில் டிஃபன் லஞ்சை ரெடி பண்ணியாச்சு. காலையில் பார்த்திங்கன்னா ரசம் எல்லாமே ஊற்றி வச்சுட்டேன். வெள்ளிக்கிழமைங்கிறனால பருப்பு, ரசம், உருளைக்கிழங்கு வறுவல் பண்ணி வச்சுருக்கேன். இது என்னன்னு பார்த்திங்கன்னா வந்து ஹேர் ஆயில் வந்து ப்ரிப்ரேஷன் பண்ணி வச்சுருக்கேன். இது எப்படி என்னங்கிறது பார்த்துட்டு ரிசல்ட் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கப்புறம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். காலையில் பார்த்திங்கன்னா தம்பிகளுக்கு எல்லாத்துக்குமே தோசை ஊற்றி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. தம்பி மாலை போட்டுட்டு வந்து ஸ்கூலுக்கு கிளம்பிட்டான். இவங்களை ஸ்கூலுக்கெல்லாம் எல்லாம் வேலைக்கு அனுப்பிச்சுட்டு நான் இந்த பாத்திரம் எல்லாமே விலைக்கு எடுத்துகிட்டு நானும் காளிக்குட்டியும் நீ கிளம்ப வேண்டியதான். நீ நானும் பார்லருக்கு கிளம்பிடுவேன். மணியாச்சு, விடு, கழுத்தில் சுற்றி போடு, துண்டு பறந்துடும் பைக்கில் போகும்போது. எக்ஸாம் ஒழுங்காக எழுதிட்டு வா. என்னங்க துண்டை அந்த பக்கம், இந்த பக்கம் முன்னாடி சின்னதாக விட்டுட்டு பின்னாடி பெருசாக விடு. ம், இப்போ போடு. ஆ, நல்லா மேலே போய் ஒழுங்காக எக்ஸாம் எழுது. நோட்டை கிழிச்சிட, அதை எந்திரி வா. எல்லாம் வேலைக்கு போனதுக்கப்புறம் நான் எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு பாத்திரம் எல்லாமே விளக்கிட்டு கவுண்டர் டாப்பையும் க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். இன்னைக்கு காளிக்குட்டியும் நானும் கிளம்பிட்டு அப்படியே பார்லருக்கு போகணும். தம்பியை போய் பால்வாளில் விட்டுட்டு நான் பார்லருக்கு கிளம்பிடுவேன். மணியை பார்த்திங்கன்னா காலைல 10:30 ஆயிடுச்சு. இன்றைக்கி ரொம்ப லேட் ஆயிடுச்சு. வா வேமா. எனக்கு பார்லரில் பார்த்திங்கன்னா அப்பாயின்மெண்ட் எல்லாமே முடிஞ்சிருச்சு. கிறிஸ்மஸ் நியூ இயருங்கனால த்ரெட்டிங் ஃபேஷியல் ஆல் வந்துக்கிட்டு இருக்காங்க. ஃபேன்சி ஐட்டமும் ஓடிக்கிட்டு இருக்குது. நைட்டு பார்த்திங்கன்னா டின்னருக்கு பார்த்திங்கன்னா தோசை தான். தம்பி தான் வந்து தேங்காய் சட்னி அரைச்சி கொடுத்துட்ருக்கு. காலி செங்கன்னு கேட்டேன். நைட் வந்து தம்பி எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருந்தான். இது பார்த்திங்கன்னா சீம்பால். சீம்பால் பார்த்திங்கன்னா ரம்யா தான் கொண்டு வந்து கொடுத்தா. அவங்க அவங்க வீட்டில் வந்து மாடு கண்டு போட்டிருக்கனால வந்து சீம்பால் கொடுத்தா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காலையில் கொண்டு போன டிஃபன் பாக்ஸ் எல்லாமே நீ விலைக்கு எடுத்து வைக்கணும். அதுக்கப்புறம் இவங்களுக்கு எல்லாமே டிஃபன் ரெடி பண்ணி கொடுக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா தம்பி நான் ஆயில் ப்ரிப்ரேஷன் பண்ணதை வந்து வடிகட்டி எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கான். நான் எடுத்து வைக்கிறேன், நீங்கள் தோசை விடுங்கன்னு சொன்னோன்னா மொத்தமாக தோசை ஊற்றி வச்சுட்ருக்கேன். எப்போவுமே கல்லில் ஒன்று தட்டில் ஒன்றுன்னு சாப்பிடுவாங்க. இன்றைக்கி மொத்தமாக அடுக்க சொல்லிட்டாங்க. அதனால் நான் உட்காந்து எல்லாமே மொத்தமாக தோசை சுட்டுக்கிட்டு இருக்கேன். சாப்பிடலாம் தங்கப்பிள்ளை. வாங்க
எந்திரிச்சு வா சாப்பிட. அடே அப்பா அடிக்கப்படாரு வா. சரி அவனை விட்டுட்டு போலாம் கிளம்புங்க. நாங்கள் எல்லாருமே பிக் பாஸ் பார்த்துட்டே சாப்பிட்டு முடிச்சாச்சு. இந்த வீடியோ இதோட முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நான் போடும்போது நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.